ஸோ நம்ம ரகுவம்சத்தில் பத்தாவது சர்க்கத்தில் விஷ்ணு ஸ்தூதியில் இருக்கோம் போன கிளாஸில் வந்து சர்வஜக துவம் அவிஜாதக சர்வயோனி துவம் ஆத்மபூ சர்வ பிரபு அனீஷ்துவம் ஏக துவம் சர்வரூப பாக் இதோட நிறுத்தினோம் அடுத்த ஸ்லோகம் படிக்கிறீளா படிக்கிறீங்களா சார் ஜெகதீஷ் சாரே படிக்கிறீளா வேற யாராவது படிக்கிறீளா நடராஜன் சார் படிக்கிறீளா நான் படிக்கிறேன்

ஜதீஷ் சார் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சப்த சாம உபகீதம் சப்த சாமோபகீதம் சரியா நான் வந்து இன்னும் பரிச்சயா கிளாஸா இருந்ததுன்னா அபிக்யா கிளாஸ் வரைக்கும் ஒரு அளவுக்கு பதச்சேதம் பண்ணி கொடுப்பேன் புரியாக்கு அது தேவையில்லைங்கிறதுனாலதான் பண்றது இல்ல சோ சப்த சாம உபகீதம் சப்த அர்ணவ ஜலேஷயம் சோ இங்க வந்து சப்த சாம உபகீதம் மூணு பதம் இருக்கு சார் சப்த அருணவ ஜலேஷயம் இங்கேயும் மூணு பதம் இருக்கு சப்தார் சப்த அர்ச்சிஹி ஒண்ணு முகம் ஒண்ணு ஏக சம்ஸ்ரயம் சப்த லோகைக சம்ஷ்ரயம் சரியா சோ வந்து இப்ப திருப்பியும் தேவர்கள் எல்லாரும் வந்து விஷ்ணுவை ஸ்துதி பண்றா துவாம் சப்த சாமோபகீதம் துவாம் சப்த 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 அர்ணவ ஜலேஷயம் துவாம் சப்தார்ச்சி முகம் சப்த லோகைக சம்ஷயம் ஆச்சக்கியு சோ ஒன்னதான் இந்த எல்லாமாவே எல்லாரும் சொல்றான் என்ன அப்படின்னா ஒன்ன வந்து சப்த சாம உபகீதம் அதாவது சப்த சாமம் ஏழு சாம சாமன்னாலையும் ஒன்னதான் ஒன்ன பத்தி தான் வந்து பாடப்பட்டிருக்கு துவாம் உன்னை சப்த சாம உபகீதம் ஏழு சாமங்கள் ஏழு சாமங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா ரதந்தர ப்ரஹத்வாம சாரி ராம பாவமான வைராஜ சாந்திரமச இது ஏழும் வந்து சாமனுடைய சாமன்னு சொல்றான் இத பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு என்னன்னு தெரியல அது வந்து ரதாந்தரம்ங்கிறது முதல் நாள் சொல்றது அப்புறம் பிரகதுங்கிறது அது ரெண்டா ரெண்டு நாளுக்கு அப்புறம் சொல்றதெல்லாம் சொல்றான் ஐ ஐஎம் நாட் கோயிங் டு கோ டீப் இன் பட் எனக்கே அது ரொம்ப தெரியல சப்த உபகீதம் இந்த மாதிரி ஏழு விதமான சாமன் அதனால நீங்கள் வந்து பாடப்பட்டீர்கள் சரியா சாமபிகி உபகீதம் அப்படின்னா உபகீதம் அப்படின்னாலே ஸ்துதம் நடக்கும் ஸ்துதிக்கப்படுகிறீர்கள் படுகின்ற உங்களை சரியா அதுக்கப்புறம் என்ன சப்தார்ணவ ஜலேஷயம் நீங்க வந்து ஏழு கடல்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் ஏழு கடலையும் ஒன்றா அவர் படத்துல இருக்கிறது பார்க்கடல் சோ அதை வந்து க்ஷீரோதக லவணோதக ததி ததி உதக கிருத உதக ததா சுவாது உதம் அஹ் அஹ் அத்தியோதவ் அதுக்கப்புறம் ததைவ இஷுரச உதகா இந்த மாதிரி ஏழு சமுத்திரம் இருக்கு அந்த அர்ணவம் அந்த சப்தார்ணவ ஜலே ஜலேஷயம் அப்படிப்பட்ட ஏழு சமுத்திரத்துல சமுத்திரத்தை கொண்ட ஒரு இடம் அது வந்து அது எல்லாத்தனுடைய ஜலமும் அதுல கலந்ததா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஜலேஷயம் அப்படிப்பட்ட ஜலத்துல சயனம் பண்ணின் இருக்கேன் அதுக்கப்புறம் சப்தார்ச்சி முகம் அர்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃப்ளேம்னு அர்த்தம் சப்தார்ச்சி முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து நம்ம போடுற அத்தனை இதுவும் வந்து என்ன அதாவது சப்த அர்ச்சிம்சி எஸ் எ சக சப்தார்ச்சிஹி சப்தார்ச்சிஹினா அக்னிகின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அக்னி முகம் எஸ்ய அப்படிப்பட்ட அக்னியானது முகம் அதாவது அக்னி முகா அக்னி முகாகா வை தேவாகா சோ தேவர்கள் எல்லாருக்கும் யா எது முகம் அப்படின்னா அக்னிதான் முகம் ஏன் அக்னி முகம் அப்படின்னா நீங்க போடுற ஹவிசெல்லாம் எதுல போடுறேன் அக்னியில்தான் போடுறேன் அக்னியில போடுறதுதான் தேவர்களுக்கு இந்திராய விட்டு இந்திரனுக்கு தனியா போய் வாத்துக்கு போய் குடுத்துட்டு வர இல்ல அக்னியில போடுறது அவனுக்கு வந்து அவருக்கு வந்து போய் சே சேர்றது அப்படிப்பட்ட அந்த சப்த அர்ச்சி அப்படிங்கிறது அந்த ஏழு விதமான அர்ச்சி அப்படிங்கிறது அந்த அர்ச்சிஷா நிர்விஷ்ட விஷய சிநேக ச தசாந்தம் உபேயிவான் ஆஹ் பிரப ஆஹ் பிரதீபார்ச்சி ஆர்ச்சி ஆர்ச்சி மாதிரி அந்த சப்த அர்ச்சி எஸ்யசக சப்தார்ச்சிஹி அதுதான் அக்னி அந்த சப்தார்ச்சிஹி முகம் எஸ்ய அந்த ஏழு அந்த ஃப்ளேமும் யாருடைய முகமோ தேவர்களுக்கு இவருக்கு போறது தேவர்களுக்கு போகும் அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அவருக்கு போறது அதாவது தாலி கராளி மனோஜவா சுலோகிதா சுத்ரும்ரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி இப்படிங்கிற ஒரு ஏழு விதமான நாக்கு விஸ்வருச்சிஜ தேவி லேலாயமானாகி சப்த ஜிக்வாகா சோ இவைகளால இந்த இந்த மாதிரி ஒரு அஹ் இதனால செவன் ஸ்வேயிங் டங்ஸ் ஆஃப் த ஃபயர் இதுதான் இந்த ஏழும் ஆடுகின்ற லேலாயமானா அந்த சப்த சரியா சோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா சப்த சாமோபகீதம் துவாம் உன்னை சப்த சாமோபகீதம் ஏழு சாம சாமத்தனால ஸ்துதம் உன்னை சப்தார்ணவ ஜலேஷயம் அதே மாதிரி ஏழு அர்ணவத்தன் அர்ணவத்த அர்ணவத்தனுடைய ஜலத்துல சயனம் பண்ணிட்டு இருக்கிற சத்தார்ச்சி முகம் சப்தார்ச்சி முகம்னா அக்னி முகம் எஸ்ய அந்த அக்னியானது முகம் யாருக்கோ அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்ற உன்னை சப்த லோக ஏக சம்சயம் ஏழு லோகத்துக்கும் அதாவது பூகு புக சுவக ஜனக தபக சத்யம் அப்படி இருக்கிற அந்த ஏழு லோகத்துக்கும் ஆசிரயம் யாரு அப்படின்னா நீ அப்படி அப்படியாக உன்னை ஆச்சக்யு உன்னை எல்லாரும் கூறுகிறார்கள் சக்ஷின் வாச்சி லிட்டு பிரதம புருஷ பகுவச்சன சக்கிய சக்கியது சக்கியு அங்க ஆங்கிறது உபசர்கமா இருக்கும் சரியா இருக்கா சோ துவாம் துவாம் சப்தசாமோபகீதம் சப்தாணவேசயம் சப்தாச்சிமுகம் சப்த லோகைக சம்சயம்யூ வந்து இப்ப வந்து சப்தசாமோபகீதம் அப்படிங்கிறது சாமன் சாமன்பிஹாமி உபகீதம் உபகீதம் சப்தசாம உபகீதம் அதுக்கப்புறம் சப்தாணவ ஜலேஷயம் சப்தானாம் அர்ணவானாம் ஜலே சேத்தே யஹ் ஜலே ஜலேஷய தம் ஜலேஷயம் சரியா இருக்கா சரியா இருக்கா சார் ஜி இந்த ஒரே தடவை சொல்லுங்க சப்தானாம் அர்ணவா ஜலே சேத்தே யார்ணேஷயம் ஓகேவா அதுக்கப்புறம் சப்தார்ச்சி முகம்னு சொல்லும்பொழுது சப்த அர்ச்சிஷி எஸ் சக சப்தாச்சி அதுதான் உங்களுக்கு அக்னி அந்த அக்னி முகம் எஸ் சப்தார்ச்சி முகம் எஸ் சப்தார்ச்சி முகம் முக முகம் தம் சரியா

இந்த இங்கிலீஷ் காமென்டேட்டர் ஒருத்தர் போட்டிருக்காரு கவிக்கு வந்து சும்மா சப்த சப்தான்னு யூஸ் பண்ணனும்னு அப்படியெல்லாம் இல்ல அப்படி காளிதாசர் எழுத மாட்டாரு சப்த சாம பகீதம் சத்தார் நவ ஜலேஷயம் சப்தார் சிஹி முகம் ஆச்சரி சப்த லோகருக்கு என்ன கவுண்டிங்க இதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணனும்னு யூஸ் பண்ணி லோக்ட்ரேஷன் முறையான அலங்கார அலெட்ரேஷன் அலங்காரத்துக்கு வேண்டிய அத யூஸ் பண்ணா போல அவரோட இன்டர்பிரட்டேஷன் சொல்லுங்க அகிலா வந்து சொல்ல வந்தேன் இந்த சப்த அருணவம்லாம் எல்லாம் பஞ்சம ஸ்கந்தத்துல வருது ஜம்பு குஷ பிளக்ஷால் புஷ்கர நினைக்கிறேன் இந்த இந்த மாதிரி ஏழு வருது இந்த இந்த ஜலங்களால இருக்கு அதுல சப்த தீபங்கள் இல்லையோ அது ஆஹ் அதான் அந்த தீபம் தான் அதுல அத அவர் சொல்லலையா இங்க அதுல இந்த இந்த ஜூஸ் நீங்க சொல்றதெல்லாம் வருது அதுல இந்த சுகர் கேன் ஜூஸ் கேடு லவணம் வந்து நாராயண மந்திர பேர்ல அப்படியே போட்டிருக்காரு யார் அதை தான் படிச்சேன் ஷீரோதக அப்படிங்கிறது பார்க்கடல் லவணோதக அப்படிங்கறது நம்ம பாக்குற உப்பு ஜலம் உப்பு உப்பு அப்புறம் தத்யுதா அப்படிங்கறது தயிராலி தயிரால சமுத்திரம் இருக்காது அது டேஸ்ட் பண்ணா ஒரு மாதிரி மாதிரி ஒரு 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 தயிர் டேஸ்ட் புளிக்குமோ தெரியலையா அதுக்கு அந்த இதுக்கு போனோம் நம்ம சொல்றோம்ல நம்ம ஜம்மு சங்கல்பத்துலீப்பேன்னு சொல்லிப்படும் என்னமோ அதாவது நம்ம போன ஸ்லோகத்துல படிச்சோம் என்ன ஸ்லோகம் படிச்சோம் இதுலே தான் ஒரே ஜலத்துக்கு வந்து ஒரே ரசம் தான் அந்த அந்த பிருத்திவியினுடைய சம்பந்தம் வரும்பொழுது எப்படி டேஸ்ட் மாறுறதுன்னு பார்த்தோம் இல்லையா அதே அதுக்கப்புறம் கிருதோதகம் கிருதம்ங்கிறது உங்களுக்கு நெய் இல்லையா கிருதோதகம்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சுவாது உதம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீட்டான வாட்டர் அதுக்கப்புறம் இக்ஷு ரச உதக்கம் அப்படிங்கிறது இக்ஷுங்கிறது கரும்பு சுகர் கரும்புக்கு சுகருக்கு எனக்கு என்ன ஒரு திதிக்கும் அந்த மாதிரி ரொம்ப இருக்கு ஜலமே டேப் ஓட்டரே மயிலாப்பூர்ல குடிக்கிறதுக்கும் மந்தவளில குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பூமி ஜலம் சொல்றேன் நான் கார்பரேஷன் வாட்டர் சொல்லல அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பல்லாவரம் பூண்டின்னு போனேன்னா இன்னும் டேஸ்டே வேற மாதிரி இருக்கு கலர் ஆல்சோ சேஞ்சஸ் சோ வந்து எல்லாமே வந்து பிருத்திவி சம்பந்தமாக தான மறது இல்ல சோ அப்படிப்பட்ட சப்தார்ணவ ஜலேஷய சக அப்படிப்பட்ட அவ்வாறாக உன்னை எல்லாமே வந்து இந்த துவாமுக்கு அப்ஜெக்டிவாக போடுது சப்த சாமூபகீதம் துவாம் சப்தாம சப்தார்ணவ ஜலேஷயம் துவாம் முகம் துவாம் சப்த லோக ஏக சம் லோக ஐக்க சம்ஷயம் துவாம் ஆச்சக்கிய சரியா இருக்கா அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேளா

அதனோட ஆங்கிறது உப்பு சர்தம் ஆச்சக்கியு ஆச்சக்கியு அப்படின்னு சரியா அதான் இந்த வந்து இந்த இந்த லெட்டு மாத்திரம் இல்ல ஆஹ் சக்கார சக்கரத்துகு சக்ருகு அப்படின்னு வந்துருச்சுன்னா பரஸ்மை பதி அதுவே வந்து ஆத்மனை பதிக்கு சொல்லும் போது சக்கரே சக்கராத்தே சக்கரே மேனே மேனாத்தே மேனிரே அந்த மாதிரிலாம் வந்துருன்னா கண்ணை ஊடினு ஆத்மனை பதின்னு போட்டுருவோம் இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சரியா சிலதெல்லாம் மாறும் நொற்று பண்ணணும் அது வேற விஷயம் உங்களுக்கு வந்து சக்கார அதுக்கப்புறம் பபுவ பபுவ துகு பபூஹு வேற சக்கியவுன்னு வருது பட் சக்கியது வந்துருதுல அதான் அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் படிங்க சார் हेटा उस वाला पढ़ी मॉर्निंग ना ट्राजन सर हाँ अभ्यास निग्रही ते ना है नहीं 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 हेटा उस लोगों में चतुर वर्ग पलम चतुर वर्ग यानम कालावस्था चतुर युगा चतुर वर्णमयो लोका सर्वम चतुर मुखात सो तो सर्वम चतुर मुखात त्वत्ता तो சோ வந்து சர்வம் எல்லாம் சதுர்முகம் நான்கு சதுர்முகன்னு ஜென்ரலி நம்ம கூப்பிடுறது பிரம்மாவைதான் இங்க இவர சதுர்முகன்னு சொல்லிட்டான் சோ வந்து சதுர்முகாத்து தொத்தகா உன்கிட்ட இருந்துதான் இது எல்லாமே வந்தது எதெல்லாம் அப்படின்னா ஞானம் அப்புறம் காலாவஸ்தா லோகா இதுல பாத்தீங்கன்னா ஞானம்ங்கிறது நபுசகலிங்கம் காலாவஸ்தாகா அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கத்துல போட்டிருக்காரு லோகா அப்படிங்கிறது புல்லிங்கம் மூணு ஜென்ரல்லயும் மூணு போட்டுட்டார் இல்ல இது வந்து எனக்கு தோணினது யாரும் அத சோ சதுர்வர்க்க பலம் ஞானம் சதுர்முகா சர்வம் சதுர்முகாதுகோ பலம் ஞானம் ஞானம்ங்கிறதே என்ன அப்படின்னா பலம் ஞானம் சோ வந்து சதுர்வர்க்கிறது என்னது தர்மார்த்த காம மோட்சங்கள் சோ அந்த தர்மார்த்த காம மோட்சங்கள் சேவ பலம் எஸ்யா சோ அதுவே தான் பலம் நமக்கு வந்து ஏதோ ஒரு பலத்தை குறிச்சு பண்றோம் அந்த பலன் என்ன அப்படின்னா ஞானம் அந்த சத்துர்வர்க்க தர்மார்த்த காம மோட்சாக அந்த தர்மார்த்த காம மோட்சாக ஏவ பலம் எஸ்ய அந்த ஞானம் அந்த ஞானம்ங்கிறது யார்கிட்ட இருந்து வருது சர்வம் சதுர்முகாது எல்லாம் உங்ககிட்ட இருந்து வருது அது சரியா சோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா வேத தத் அங்க உபாங்க அபியாச ஜனிதசிய தர்ம ஸ்வரூப தத் சாதனாதி ஞானசிய தர்ம பிராப்திஹி பலம் சோ ஒண்ணு ஒன்னும் தர்ம தர்ம பிராப்தி பலம் அதுக்கப்புறம் அர்த்த பிராப்தி அர்த்த சாஸ்திரம் முதல்ல வேதம் ததங்கம் உபாங்க உபாங்கங்கள் இதெல்லாம் அபியாசம் பண்ணி அதுலேருந்து உண்டார தர்ம ரூப சாதன இப்படி தான் இருக்கணும் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு அந்த தர்ம அதாவது எங்க வார்த்தையில எப்பவுமே சொல்லுவார் தர்மார்த்த காம மோட்சத்துல மோட்சத்தை விட்டுடுங்க அது தனி தர்ம அர்த்த காமத்துல இது ஒண்ணு பொயட்ரி கிடையாது வந்து ஆஹ் இது ஒண்ணு பொயட்ரி கிடையாது இந்த ஆர்டர்ல தான் போடணும் மீட்டர் ஒட்டணும் அப்படிலாம் கிடையாது பட் தர்மத்தை முதல்ல ஏன் போட்டார் அப்படின்னா தர்ம வழியாக ஒரு அர்த்தம் இருக்கணும் தர்ம வழியாக ஒரு காமம் இருக்கணும் காமம் சொல்லிட்டார் சதுர்வித புருஷார்த்தத்துல காமமும் இருக்கு அர்த்தமும் இருக்குன்னுட்டு பக்கதாத்துல இருக்கிற ட்ரெஸ் ஆசைப்பட முடியுமா ஆனா தர்மம்னா ஒரு நியாயம் நேர்மைய ஒரு அவள் நன் சத் வழியில போறதுங்கிறது தானே தர்மம் சோ அந்த தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னா வேத தங்க உபாங்க அபியாச ஜனிதசிய தர்மஸ்வரூப தாதனாதி ஞானசிய வேதம் வேதாங்கங்கள் அதுக்கப்புறம் அவைகளை அபியாசம் பண்ணி அவைகளை நன்னா கத்துண்டு ஜனிதசிய இருந்து அந்த அபியாசாத்து ஜனிதசிய உண்டான தர்மஸ்வரூபதா தர்மம்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே தெரியாதவா கிட்ட நீ தர்ம வழியில நடக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அந்த தர்மம் தெரியறதுக்கு நீங்க இதெல்லாம் அபியாசம் பண்ணணும் அது தர்ம தர்மத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அது வழியா நடக்கணும் ஸோ இது மூலம் மூணுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த வேத தங்க தங்க உபாங்கத்திலேந்து வரப்போகுது அந்த தர்ம பிராப்தி தான் அதனுடைய பலன் அதுக்கப்புறம் ஏவம் அர்த்த சாஸ்திர அபியாச ஜனிதானாம் ஞானம் ஞானா நாம் அப்படி தத்தத் பிரதிபலத்துவம் திரஷ்டவியம் இது ஞானசிய சதுர்வர்க்க பலத்துவம் ஏவம் அர்த்தசாஸ்திரம் அபியாசம் பண்ணி அது மூலமா அர்த்தம் சம்பாதிக்கிறதுங்கிறது என்ன அதை தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த சதுர்வித சதுர்வர்க்க பலம் என்ன அப்படின்னா ஞானம்ங்கிறது தான் அந்த ஞானம் யாருக்கிட்டே இருந்து வரப்போறது அப்படின்னா சர்வம் சத்துர்முகாது தொத்த எல்லாம் உங்ககிட்ட இருந்து அடையப்படுது அதுக்கப்புறம் சதுர்யுகா கால அவஸ்தாகா சோ காலசிய அவஸ்தா காலாவஸ்தா காலம்ங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலம் நாளைக்கு கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா டைம்ங்கிறத ஒண்ணுத சொல்லுவோம் காலம் அப்படிங்கறதே அந்த அவஸ்தா அப்படிங்கறதே என்ன அப்படின்னா எப்படி நமக்கு வந்து யுகங்களும் வருஷங்களும் வருதும் ஒரு வருஷத்தை பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு மாசமா பிரிக்கிறோம் அந்த பன்னெண்டு மாசத்துல ஆறு ரித்துக்கள் வருது அந்த ரித்துவை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்துல வந்து வருஷங்களை பிரிச்சா சோ அந்த அந்த காலசிய அவஸ்தாங்கிறது வசந்தாதய வசந்தம் கிரீஷ்ம்கிற அந்த ரித்துக்கள் சோ அந்த காலாவஸ்தா சதுர்யுகா சோ சத்வாரி யுகானி என்ன அப்படின்னா கிருதம் திரேதாயுகம் துவாபர யுகம் அப்படிங்கிற அந்த சதுர்யுகா காலாவஸ்தா அந்த கால அவஸ்தைகள் உன் இருந்து வந்தது சர்வம் சதுர்முகாது தொத்தக சோ கிருதயுகத்துல ஒரு மாதிரியாக இருந்தது திரேதாயுகத்துல ஒரு மாதிரியாக இருந்தது துவாபரத்துல வேற மாதிரி இருக்கு கலில வேற மாதிரி இருக்கு எல்லாமே மாறுறது இல்ல அப்ப இருக்கிற ஜலாசயங்களும் இந்த சிவிலைசேஷன் மாற மாற இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த கலியில அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்திருக்கும் இல்ல பழக்க இருந்து எல்லாமே அந்த சதுர் யுகாக காலாவஸ்தாகா அந்த கால அவஸ்தாக யார்கிட்டேந்து வருது அப்படின்னா சர்வம் சதுர்முகாதுவத்த அதுக்கப்புறம் சதுர்வர்ண சதுர்வர்ணமயோ லோக இந்த லோகம்ங்கிறது வர்ணமயம்னா வர்ணம்னா காஸ்ட் காஸ்டிசம் சாத்துர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசகா அதான் கீதையில சொல்றாரு இல்லையா நாலு வர்ணங்கள் என்னால சிருஷ்டிக்கப்பட்டது என்னால சிருஷ்டி பட் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா நீ வந்து பிராமணம் ஆசிய முகம் ஆசித்தெல்லாம் இருக்கு சோ பிராமணன் வந்து வசதி மத்த ஜாதிகள் கம்மியெல்லாம் கிடையாது குண கர்ம விபாகசகா அதுதான் அங்க போடுறார் அவாவாளனுடைய குணம் குவாலிட்டி கர்மா செய்யற தொழில் சரியா அதை பேஸ் பண்ணி விவாகம் இல்லையா இந்த இந்த தொழில் பண்றவா பிராமணா சண்டைக்கு போய் ரத்தத்தை வேஸ்ட் பண்றவா க்ஷத்ரியா நல்லா வந்து ஒரு பார்டரிங் சிஸ்டம் பண்ணிட்டு வியாபாரம் பண்ண தெரிஞ்சவா வைஷ்யா எதுவும் பண்ண தெரியாம மத்தவாளுக்கு சேவைதான் பண்ண முடியும் அப்படிங்கிறவா

அந்த லோக சர்வம் சோ சதுர்வர்க பலம் ஞானம் சதுர்யுகா காலாவஸ்தாக சதுர்மயோ லோக சர்வம் துவத்தகங்கிறது உன்கிட்ட இருந்துன்னு பஞ்சமி அர்த்தத்துல வருது புரியுறதா சோ இங்க வந்து சதுர்வர்க பலம் அப்படிங்கிறது அந்த ஞானம் அந்த ஞானம்ங்கிறது என்னது அப்படின்னா யார்கிட்டேந்து வரும் அப்படின்னா ஃப்ரம் தையஸ்ட் ஃபோர் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் அச்சீவ்டு வர்க்கம் இந்த தர்மார்த்த காம மோக்ஷம்ங்கிற அந்த பலம் அதே ஞானம் அந்த ஞானம்ங்கிறது இருந்து அடையப்படுறது அப்படின்னா பகவான் கிட்டேந்து அடையப்படுறது பகவான் எப்படி அடையப்படுறாரு அப்படின்னா அவரை பத்தி யோசிக்க யோசிக்கத்தான் தர்ம வழியில புத்தி போகும் தர்ம வழியில அர்த்தத்தை சம்பாதிக்கணும்னு தோணும் தர்ம வழியில காமம் வச்சுக்கணும்னு தோணும் அதுக்கப்புறம் இது எல்லாமே வேஸ்ட் மோட்சத்தை குறிச்சு போலாங்கிற புத்தியும் வரும் எல்லாத்துக்கும் ஒரு ஈஸ்வர அனுகிரகம் வேணும் இல்லையா சோ அந்த சதுர்ணாம் வர்க்க ஏவ சத்துவாரக வர்க்க ஏவ பலம் எஸ் தத் ஞானத்துக்கு அட்ஜெக்டிவா போகிறது புரியுறதா சுவர வர்கா பலம் எஸ் தத் அதுக்கப்புறம் காலாவஸ்தான் பார்த்தேன்னா காலிய அவஸ்தாலு எஸ் தா காலாவஸ்திவா போகுது சரியா அப்புறம் சத்துர்வர்ணமய வணா

சாரபூதம் ஏதது சர்வம் துவத்தக சிருஷ்டி கர்த்த பூத பிரம்மஸ்வரூப அவலம்பின பவத்த சகாஷாத் ச வந்து இங்க வந்து சதுர்முகம்னு சொல்லும் பொழுது அவரை பிரம்மாவா பாவிச்சு சொல்றார் போல இருக்கு சிருஷ்டி கர்த்தபூத பிரம்மஸ்வரூப அவலம்பின சிருஷ்ட சிருஷ்டிக்கு கர்த்தாவாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபத்தை எடுத்து கொண்டு இருக்கின்ற பவத்தக சகாஷாத் சர்வம் ஜாத்தம் இத்தியர்த்தம்

Hmm. अभ्यासनिगृहीतेन मनसा हृदयाश्रयं विचिन्त्वं विमुक्तये स uh, so, अभ्यासनिगृहीतेन मनसा हृदयाश्रयं ज्योतिर्मयं विचिन्वन्ति योगिनः त्वां विमुक्तये योगिनः योगिगळ् एन् अपि न விமுக்தையே விச்சின் வந்தி அன்னைக்கு சொன்ன விஜினுத பவனேஷு வல்லவீனா அந்த தான் இங்க விச்சின் விச்சின் அங்க விஜினுதாங்கிறது தேடுங்கோ அப்படின்னு லோட்ல சொல்றார் இங்க விச்சின் வந்தின்னு லட்டுல சொல்லியிருக்காரு சோ யோகினக விமுக்தையே துவாம் விஜின் யோகிகள் என்ன அப்படின்னா மோட்சத்துக்கோசரம் ஒன்ன வந்து விஜின் வந்தி ஒன்ன வந்து தேடையரா தேடரா தே சீக்யூ சரியா சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அபியாத் யோகினக யோகிகள் துவ வந்தி. விச்சின்வந்தி யோகின வந்தி. அதான் மெயின் அங்க யோகிகள் உங்களை வந்து தேர் தே சீக் யூ எதுக்கோசரம் அப்படின்னா விமுக்தையே யார அப்படின்னா துவாம் துவாம் சோ விமுக்தையே அதுக்கப்புறம் எப்படி எப்படி பண்றாவா அப்படின்னா அபியாசேன மனசா ஜோதிர்மயம் சோ அபியாசத்தினால அபியாசம்னா திருப்பி 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 சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு சொல்றா இல்லையா அந்த நிதித்தியாசனம் அந்த அபியாசம்ங்கறது என்ன தெரியுமோனோ அபியாசக பிரத்யாகார பரிசீலனம் பிரத்யாகாரஸ்து விஷயேபிய மனசக வியாப்தி யோகத்து யோகா யோகா சிஸ்டம்ல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் இருக்கு இல்லையா யம நியமங்கிறது ரெண்டும் வந்து ஃபிசிக்கல் மென்டல் கிளின்சிங் சரியா ம கரெக்டாக எழுந்துக்கணும் குளிக்கணும் இந்த ஆச்சாரம் ஃபாலோ பண்ணணும் எல்லாம் அப்புறம் ஆசனங்கிறது பாடி ஃபிட்னஸ் பிராணாயாமங்கிறது மூச்சு இழுத்து விடுறது பூரகம் ரேச்சகம்னு அதுக்கப்புறம் பிரத்தியாகாரம்ங்கிறது மனசை கட்டுப்படுத்துறது சோ அந்த மனசு அதைதான் சொல்ற பிரத்யாகாரஸ்து விஷய மனசக வியாவிருத்தி அபியாசகாங்கிறது என்னன்னா பிரத்யாகார பரிசீலனம் அபியாசம் என்ன அபியாசக பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படி அந்த பிராக்டிஸுங்கிறது என்ன அப்படின்னா மனசை கண்ட்ரோல் பண்ணும் தியானம் பண்ணிண்டே பிராணாயாமம் பண்ணிண்டே என்ன அப்படின்னா இங்கு இங்கேந்து காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள் வந்து எவ்வளவு ரெட்டா இருக்கும்னு நம்மளால யோசிக்க முடியுமோ ஏன்னா மனசு அவ்வளவு ஃபாஸ்டா போகும் அதுக்கு கண்ட்ரோல்ங்கிறது கிடவே கிடையாதுல்ல இந்திரியமான நம்மளுடைய பர்செப்ஷன் ரேஞ்சுக்கு இருந்தாதான் வேலையாகும் மூக்குல வந்து ஸ்மெல் வந்தாதான் மூக்கு நுகரும் கண்ணுல விஷயம் பார்த்தாதான் அந்த சென்சார்கள் கிரகிக்கும் மனசுக்கு அப்படி இடமே இல்லையே இந்த உட்காண்ட உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துன்னே என்னோட மனசு எங்க வேணா சென்சாரம் ஆகணும் தான் அபியாச நிக்ரகிதேன மனசா சோ அபியாசம் இந்த மாதிரி இந்த விஷயத்திய மனசக வியாவிறிகி விஷயத்திலேருந்து மனசை வந்து நிகிரிதம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த மனசா பிராக்டிஸ்னால திரும்ப திரும்ப பழகிறதுனால நிக்ரீஹீத்தேன மனசா கண்ட்ரோல் செய்யப்பட்ட அந்த மனதினால் ஹிருதாசிரயம் ஜோதிர்மயம் துவாம் இது ரெண்டுமே அந்த துவாமுக்கு அப்ஜெக்டிவாக வருது ஹிருதாசிரயம் அப்படின்னா ஹிருதயமேவ ஆசிரியம் எஸ்ய ஹிருத் புண்டீகா மத்தியஸ்தம் இத்தியர்த்தக ஜோதிர்மயம் மனசுக்குள்ள ஹிருதயங்கிற ஒரு புண்டரீகத்தை உன்னை நீ எப்படி இருக்க அப்படின்னா ஜோதிர்மயம் அப்படியே ஜாஜோல்யமா இருந்து யோகினக விமுக்தையே வச்சின்வந்தி இப்படிப்பட்ட உன்ன யோகிகள் வந்து விமுக்தி முக்தி கோசரம் வந்து உன்ன அடையரா புரியுறதா அஹ் இவர் நீலகண்ட தீட்சிதர்னு செவன்டீன் செஞ்சுரி அவர் பயங்கர சட்டகிரக்கல் அதாவது நக்கல் நையாண்டி ரொம்ப ஜாஸ்தி அவர் வந்து வைராகி சதகம்னு அவர் ஒன்னு எழுதியிருக்கார் இது ஒண்ணு இருக்கு அப்பே திக்ஷிதரது ஒண்ணு இருக்கு இவரது ஒண்ணு இருக்கு போகாய பாமராணாம் யோகாய விவே விவேகினாம் சரீரம் இதம் என்ன போக பாமராணாம் போகாய சரீரம் உபயுத்ததே போகங்களை அனுபவிக்கிறதுக்கோசம் நம்மள மாதிரி பாமரங்கள் பாம்பர ஜனங்கள்னா ரொம்ப நார்மலா இருக்கிற பீப்புள் யோகாய விவேகினா விவேகம் சரி எது தவறு எதுன்னு ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவரோட இருக்கிறவா அந்த யோகாய சரீரம் விதம் உபயோகிச்சதே போகாயச்ச யோகாயச்ச நகற்பதே துர்விதக்தானா ஒண்ணும் தெரியாத முட்டாள் இருக்காம இருக்கும் அவனுக்கு இந்த சரீரத்தை போகிக்கவும் தெரியல சரி யோகத்துக்கு யோக மார்க்கத்திலையான போலான்னா அதுவும் தெரியல சோ அந்த யோகிகள் அப்படிங்கிறது என்னன்னா விவேக விவேக புத்தி யுத்தாக விவேக புத்தி ரகிதாகா அல்ல நம்மள மாதிரி பாமராக நம்மளை விட கீழே இருக்கா இருக்கல இல்ல சோ அதான் இங்க வந்து உங்களுக்கு யோகினக அப்படிங்கிறது உங்களுக்கு நகாராம்பம் யோகி யோகினவ் யோகி யோகினோ யோகிநக புல்லிங்கத்துல இருக்கு இங்க ஸ்ரீலிங்கத்துல சொல்லணும்னா யோகினின்னு வரும் சரியா அதுக்கப்புறம் விச்சின்வந்தி அப்படிங்கிறது சீ சயனே தாத்து லட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் பகுவச்சனம் விங்கிறது உபசரகம் டு சீக் விச்சினோத்தி விச்சுனுதா விச்சின்வந்தின்னு வரும் அதுதான் அந்த ஸ்லோகத்துல விச்சுனுத பவனேஷு வல்ல வீணாம்னு பார்த்தோமே அந்த இடத்துல விச்சுனுத இதே சி வித் வி உபசர்க்கம் அதுக்கப்புறம் விக்கிர வாக்கியம் பார்த்தோம்னா அஹ் அபியாச நிகிருஹீதேன நிதராம் கிரகீதா நிகிருஹீதா நிதராம்ங்கிறது அவ்யயம் சரியா கிரகீதா நிகிருஹீதா அபியாசேன நிகிருஹீதா அபியாச நிகிருஹீதா தேன அப் அபியாச நிக்ரீத்தேன மனசாக்கு அட்ஜெக்டிவா போகுது சரியா அதுக்கப்புறம் யாருக்கோ அவர் அதான் அதுக்கப்புறம் ஜோதிர்மயம் ஜோதிராத்மகாம் ஜோதிஸ்வரூபா ஜோதி ரூபாம் உன்னை

सः so, अभ्यासनिग्रहीतेन मनसा हृदयाश्रयम् ज्योतिर्मयम् विचिन्वन्ती योगिनस्तवां विमुक्तेये आदिकपरां अढत पठिंगो सर अजस्य ग्रण्हतो जन्म निरीहस्य हतद्विशः स्वपतो जागरूकस्य यातार यातार तं वेकस्तव अजस्य ग्रण्हतो जन्म निरीहस्य हतद्विशः ஸ்வபதோ ஜாகரூகசிய யாத்தார்த்தியம் வேத ககத்துவம் தவ உன்னுடைய யதார்த்த பாவம் ஸ்வபாவத்தை கஹ வேத யாரால அறிஞ்சுக்க முடியும் யாராலே அறிஞ்சிக்க முடியும் ஏன் அப்படின்னா அஜசிய ஜன்ம கிருணத உனக்கு வந்து அஜன்னு பேர் இருக்கு ந ஜாயதே இது இஜகா யாருக்கு பிறப்பு இல்லையோ அவர் அஸ்ய அஜஸ்ய சோ ஜன்ம கிருணதா ஆனா நான் நீ சரீரம் எடுத்துண்டு அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு உபதேசம் பண்ணியிருக்கேன் சரியா ஜகத் அதாவது பாகவத வச்சனம் இதான் கிருஷ்ணவேனம் அவேஹித்வாம் ஆத்மானம் அகிலாத்மனா ஜகத் ஹிதாய சோபி அத்திர தேஹீவ ஆபாதி மாயா இந்த கிருஷ்ணனை வந்து என்ன அப்படின்னா ஆத்மனா அகிலாத்மனா எல்லா ஜீவராசிக்கும் உள்ள அந்த அந்தராத்மாவா நினைச்சுக்கோ அவரும் என்ன அப்படின்னா ஜகத் ஹிதாய சோபி அத்திர இந்த உலகத்துக்கு ஒரு க்ஷேம காரியம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் இவ ஆபாதி மாயா மாயாவச வசத்தினால சரீரத்தை எடுத்துண்ட மாதிரி இருக்கார் இல்ல ஆஹ் பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்சு துஷ்கிருத்தம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தானே இப்ப வந்து கிருஷ்ணருக்கு வந்து என்ன வேஷம் போட்டுக்கணும்னு ஆசையா வேஷம் போட்டுக்கணும்னு ஆசையா ஜகத்ஹிதாய சோபி அத்த தேஹீவ ஆபாத்தி மாயா இல்லையா சோ அதுதான் அஜஸ்ய அப்படின்னா பிறப்பில்லாத அவர் என்ன அப்படின்னா இது எல்லாமே அவங்களுக்கு விரோதாபாசம் மாதிரி அஜசிய ஜென்மா கிடையாது ஆனா ஜென்ம கண்ணத்தகா எல்லாம் சஷ்டியில இருக்கு அஜஸ்ய ஜன்ம கிருண ஜன்மத்த எடுத்துட்டு இருக்கிற அவருடைய நிரிஹஸ்ய அப்படின்னா அவருக்கு வந்து ஈஹா அப்படின்னால இச்சான்னு அர்த்தம் நிர்கதா ஈஹா சக நிரீஹ நிதிஹசியூ ஆனா வந்து என்ன பண்றார் பெரிய பெரிய எல்லாம் வந்து கொல்றாரும் அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஆசை இல்லை அப்படின்னா எதுக்கு சிஷுபாதனை கொல்லணும் எதுக்கு கம்சனை கொல்லணும் அப்படின்னா அவர் அவரு கொல்லல ஜகத் ஹிதாய எல்லாமே ஹதத் ஹதத்விஷகா அப்படின்னா ஹத்தா த்விஷகா அப்படின்னா தி த்விஷவு துஷகா இனிமீசர் ஏன ஏனசிய ஸ்வபத ஜாகரூகசிய எப்பவுமே யோக நிதிரையில இருக்கார் அதாவது சுவாமி தூங்கிட்டாருன்னு அர்த்தமான அப்புறம் ஜாகரூகசியா எப்பவுமே வந்து அவர் வந்து யோக நிதிரையில இருந்தாலும் கூட இந்த ஜகத்துல நடக்கிறத அவலோகனம் தான் இருக்க நான் முன்னே சொல்லியிருக்கேன் யோமே கர்ப்பகத்தியாபி விருத்தி கல்பித்தவான் பிரபுகு சேஷவருத்தி பிரதானாய சுத்த கிம் வா மிருதுவாத்தவா எங்க அம்மாவோட வயத்துல நான் இருக்கும் பொழுதே என்னை காப்பாத்தினது அந்த பிரபுதான் யோமே கர்ப்பகத்தியாபி விருத்தி கல்பித்தவான் பிரபு இவளுக்கு இதுதான் அப்படின்னு அம்மாவினுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே நம்மள வந்துட்டு நமக்கு இதுதான் நடக்க போறது ஈ சுவாமி நம்மளை அப்படி காப்பாத்தின்னு வந்தார் இப்ப என்ன அவர் தூங்கிட்டாரா இல்லைன்னா போயிட்டாரா செத்து போயிட்டாரா ஓமே கர்ப்பகதாபி விர்திங் கல்பிதவான் பிரபு சேஷவருத்தி பிரதானாய மீதி இருக்கிற நடக்கிறதுக்கு சுத்த கிம் வா மிருதவாதவா சுத்தம் தூங்கிய வட்டார் அவர் இல்லைன்னா இது இறந்து விட்டாரா இல்லையே அதான் அவர் வந்து சுவதாக ஸ்ரீரங்கத்துல வேணா அவர் படுத்துட்டு இருக்கலாம் இதுல வந்து பேர் என்ன திருவள்ளூர்ல அவர் என்ன சுவாமி வீரராக சுவாமி அங்கேயும் அவர் படுத்துட்டு இருக்கலாம் ஸ்வபதஹா ஜாகரூகசிய அப்படின்னா யோக நித்ரையில இருக்கார வழிய நம்மள மாதிரி அப்படியே டீப்பு ஸ்லீப்புங்கிறது கிடையாது அவருக்கு சோ வந்து யோக நித்ரா இருந்தாலும் கூட இந்த உலகத்துல இருக்கிற என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ எல்லாத்தையும் சாட்சி பூத்தனா இருந்து பார்த்துன்னு தான் இருக்கு சரியா யாத்தார்த்தியம் க இப்படிப்பட்ட உனக் உன்னுடைய யாத்தார்த்தியம் அப்படின்னா யதாபூதா அர்த்தக யாத் யதார்த்தா தசிய பாவக யார்த்தயம் அத அந்த யாத்தியம் அப்படிங்கிற அந்த தன்மைய காலவேத யாரு யாரால் அறிய முடியும் யாருக்கு தெரியும் அப்படிங்கிற இல்ல என்ன சொல்றேன் அஹ் ஜி யா அந்த யாத்தார்த்தியம் திரும்ப ஒரு திரவசாத்த அர்த்த எப்படி இருக்கின்ற அர்த்தம்ங்கிறது யதார்த்தம் யதார்த்தமா நடக்கிறது தெரியுன்னு அப்படின்னு தமிழ்ல சொல்ற அந்த யதார்த்தமும் இதுவும் ஒண்ணுதான் அர்த்தகா யதார்த்தா அந்த யதார்த்தசிய பாவகா யதார்த்தியம் யதார்த்தமா நம்ம சொல்றது வந்து நான் சாதாரணமா சொன்னேன் நீ கோச்சுட்ட அப்படிங்கிற அர்த்தம் இங்க யார்த்தியம் அப்படிங்கறது அவ்வளவு ஒரு உன்னுடைய உண்மையான சுபாவத்தை யார் அறிஞ்சா யாருமே அறியல என்ன இல்ல சரியா இருக்கு அந்த ஸ்லோகம் சோ அஜஸ்ய கிருண்ணதோ ஜென்ம நிரீஹஸ்ய தத்விஷகா சோ வந்து இதுல இது பார்த்தேன்னா அஜஸ்யா அப்படிங்கிறது ந ஜாயத்தே இத்தி அஜக அஸ்ய அஜஸ்ய அப்புறம் அந்த ஜென்ம ஜென்ம ஜென்மனி ஜென்மானி பூஞ்சகலிங்கம் கிருண்ணதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சஷ்டில இருக்கு

தூங்கி கொண்டிருக்கின்ற ஜாகரூக விழித்து கொண்டிருக்கின்ற தவ உன்னுடைய யாத்தார்த்தியம் யாபூத அர்த்த யதார்த்த யதார்த்திய பாவா யாதார்த்தியம் கஹ வேத யார் அறிவார்கள் சரியா சரியா இருக்கா ஸ்லோகம் அஜசிய கிருண்ணதோ ஜன்ம ஸ்வபதோ ஜாகரூகசிய யாத்தார்த்தியம் வேத கஸ்தவ அடுத்த என்ன அப்படின்னா அப்படின்னா நீங்க போதுங்கிற அர்த்தம் இல்லஃப் நீங்க பெருசா உங்களுடைய சக்தியை உபயோகிக்கணுங்கிற அவசியம் இல்ல வெரி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல எஃபர்ட்லெஸ்லி பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்றோம் இல்லையா அதான் அந்த பர்யாப்தம்ங்கிறது புரியுதா இங்க ஒரு பர்யாப்தத்துக்கு எனக்கு போட்டிருந்தார் எதகா தம்பினா பர்யாப்திஹி பெரிய ஒரு அதிசயமான ஒரு நம்மளதான் ஆள்றதுக்கு பகவானுக்கு பெருசா ஏதாவது வந்து டியூட்டோரியல்ல போய் கிளாஸ் எடுத்துக்கணும் இல்ல இல்லதான் எங்கேயாவது போய் பவர் கிரீன் பண்ணிட்டு வரணும் அதுவும் இல்ல சோ வந்து இந்த சப்தாதீனு விஷயான போக்தம் நீ சப்தாதீனு விஷயானு போக்தம் ரூபா ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம் ரூபம்ங்கிறது கண்ணால பஞ்சேந்திரியங்களுக்கு விஷயங்கள் இதெல்லாம் தான் ரூபம்ங்கிறது கண்ணால கிரகிக்கிறது ரசம்ங்கிறது நாக்குனால டேஸ்ட் பண்றது கந்தம்ங்கிறது மூக்குனால நுகர்றது ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்ங்கிறது தொக்குனால ஃபீல் பண்றது சப்தம்ங்கிறது காதுனால கேட்கறது சோ பஞ்சேந்திரியங்கள் சப்தாதீனு விஷயானு அப்படின்னா சப்தா ஆதி பதத்தினால ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்த இந்த சப்தம் இந்த அஞ்சியும் என்ன அப்படின்னா விஷயானு இந்த அஞ்சு விஷயங்களையும் போக்தும் அதை அனுபவிக்கிறதுக்கும் துஷ்டரம் தபா சரித்தும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ரொம்ப துக்கேன சரதி இது துஷ்டரகா வருது மிகவும் கடினமாக வழியில் செய்யக்கூடிய ஒரு தபஸை செய்வதற்கும் என்ன அப்படின்னா பிரஜாகா பார்த்தும் பிரஜைகளை காப்பாற்றுறதுக்கும் வர்த்தித்தும் அப்படின்னா உதாசீனம் அப்படின்னா அதாவது இன்டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் வேர்ல்லி அஃபேர்ஸ் இருக்கிறதும் அதுக்கப்புறம் பீங் வெரி இம்பார்ஷியல் ரொம்ப என்னசாலியா படைக்கணும் ஆசையான அப்படிலாம் கிடையாது நீ என்ன மார்க் வாங்குறியோ மாதிரி தான் சீட்டு அதனால நீ என்ன பூர்வ ஜன்ம பலன் கர்மா என்ன கெயின் பண்ணிக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பிச்சு பிச்சு போடுவார் இந்த நல்ல கர்மாவா இந்த இதை இப்படி நிறைய ஞானத்தை சேர்த்திருக்கியா புத்திசாலியா போற ஒண்ணுமே இல்லையா ஆஹா இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணு சோ அதுக்கு சோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த வாத்தியார் எப்பவுமே சொல்லுவாரு ஏதோ ஒரு லவலேஷம் புண்ணியம் பண்ணாதான் இந்த மனுஷ சரீரமே கிடைக்கும்னு அதுல நமக்கு வந்து ஒரு நல்ல பண பணம் அதெல்லாம் செகண்டரி நல்ல ஒரு குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னாலே ஏதோ கஷ்டித் புண்ணிய விசேஷகா அப்படின்னு மனசுல நம்ம திருப்தி படுத்திக்கணும் அதுக்கப்புறம் என்னங்கறதை நம்ம யோசிக்கலாம் இல்லையா சோ அதுதான் அந்த மாதிரி தம் சப்தாதீன்னு விஷயம்னு போக்தம் அதாவது பஞ்சேந்திரியங்களுக்கு விஷயத்துக்கு உட்பட்ட ரூபரச கந்த ஸ்பர்ஷம் அப்படிங்கிற ஐஞ்ச ஐந்தையும் அனுபவிக்கிறதுக்கும் அதுக்கு மாறுபட்டதான தபஸ் தபஸுங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது விஸ்வாமித்திரர் பெரிய முனிவர்கள் தபஸ் பண்ண பண்ணி பண்ணிட்டு இருந்தா தேவர்கள் வந்து ஏன் வந்து உங்களை அவளுக்கு வந்து அப்சரசியம் அதையும் அனுப்புறான் கண்ணு பார்த்ததுன்னா அவளுடைய தபஸ் கலையும் ஒரு இந்திரியன் கெடுக்கும் நல்ல கீதத்தை கேட்டு தப்பசை கலஞ்சி எழுந்து போனான்னா அது அப்படி இழுக்கும் நல்ல சுவையான சாப்பாடு போட்டா தபசு போச்சு அதுக்கப்புறம் சப்தங்கள் நல்ல காதால கேட்கிற சப்தங்கள் அதுக்கப்புறம் நல்ல துணி நல்ல சில்லன் இருக்கிற ஒரு காத்து அப்புறம் சூடா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன சொல்றது ஆப்போசிட்டா இருக்கிற விஷயங்களை எல்லாம் சகிச்சுண்டு இருக்கிறது தானே உங்களுக்கு தபசு துஷ்டரம் தபா சரித்தோம் அதை அதாவது கான்ட்ரடிக்டரா இருக்கிற ரெண்டு விஷயத்தையும் நீங்க பண்ற புரியுதா இந்திரிய கிரகணமான சப்தாதி விஷயங்களையும் போகிக்கிறேன் அதே சமயத்துல துஷ்சரம் தபா சரித்தும் ரொம்ப கஷ்டமான ஒரு தப செய்யறதும் உங்களால முடியும் புரியுறதா அசியில போய் சேர்க்கணும் இதுல வந்து நீங்க வந்து பெருசா உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்லி அப்படிங்கிட்டுன்னு அர்த்தம் பிரஜாகா பார்த்தோம் இங்க இருக்கிற ஜீவராசிகள் எல்லாரையும் நீங்க தான் ரட்சிக்கிறேன் அதையும் ஔதாசீன்யேன வர்த்தித்தோம் ஒரு ஒரு இன்டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் வேர்ல்லி அஃபேர்ஸ் பிளஸ்

பார்வதி வந்து அவருக்கு பணிவிட செய்ய போறா பணிவிட செய்துட்டும் அங்கதான் மன்மதன் வந்து அவர் தபச கலச்சுட்டும் பரமேஸ்வரன் இவ்வளவு பார்க்கணும் பாக்கற ஒரு செகண்ட் பார்த்துட்டார் இருந்தாலும் கோவத்தை வந்து இவ எதிர்க்கே மன்மத்தன் அப்படியே ஆங்ஷியஸ் ஸோ பார்வதியால அதை தாங்கிக்கவே முடியல இது ததாசம் சமக்ஷம் தகதாம் மனோபவம்னு அஞ்சாவது சர்க்கத்தினுடைய ஆரம்பமே அதான் அவமானப்பட்டு அவ தபஸ்ல இறங்கிடறான் இவ தபஸ் பண்றதுங்கிறது என்ன அப்படின்னா பேசலா அப்படின்னா ரொம்ப மிருதுவான சரீரம் இருக்கின்ற அது அபர்ணயா அபர்ணாங்கிறது அம்பாளுக்கு பேரு அவளால துஷ்டரம் தப்தம் ரொம்ப 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 இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பெனான்ஸ் அப்படிப்பட்ட ஒரு தபஸ வந்து அவளால செய்யப்பட்டது ஸ்தானே அது யுக்தம் தான் ஏன் அப்படின்னா அவன் என்ன பெரிய ஒரு மெட்டீரியல் பிளஷர் கோசரமா பண்றா தப்ச எந்த பரமேஸ்வரனுக்கு தாஸ்யமா இருக்கிறதே பெரிய புண்ணியமோ அவளுடைய அவருடைய அங்க செய்யாம் அப்படின்னா அவருடைய படுக்கையில மனைவியா இருக்கிறதுங்கிற ஒரு நிலைமைக்கு ஆசைப்பட்டு அவ தபஸ் பண்றா தபஸ் வசதியான பின்னாடி வரும் ஏழாவது ஏழாவது சர்க்கம்னு நினைக்கிறேன் ஏழாவது சர்க்கத்துல வரும் இந்த ஸ்லோகம் சோ அந்த மாதிரி துஷ்டரம் தபா சரித்தம் அந்த மாதிரி ஒரு மிகவும் கடினமான ஒரு தபஸ்ஸ பண்றதுக்கும் பிரஜாகா பார்த்தும் பிரஜைகளை ரட்சிக்கிறதுக்கும் ஔதாசீனேன வர்த்தித்தும் பர்யாப்தகி సో శబ్దాదీని విషయాను భోక్తం దుశ్చరం తప చరితం త్వం పర్యాప్త అసి ప్రజా పాతు ఔదాసీన్యైన వర్తితం త్వం పర్యాప్త అసి రెండు అంగ కొండపై చేతుంది సరియర్గా క్లియర్గా మేడం అఖిల మేడం కుమార సంభవం శ్లోకాలు సూపర్ కాళిదాసన్ ఉండదు కానీ ఇది దాని

இப்பதா ஆகமேஹி பிண்ணா அப்படி சித்தகேதவ நிபத்தி ஜாஹவீய ஓக அர்ணவே இவ எப்படி வந்து ஜாஹவீயா அப்படின்னா ஜாஹவி அப்படின்னா கங்கை ஜாஹவியாக ஜன்னவீயாக அந்த ஜாஹவிக்கு சம்பந்தமான அந்த ஓகேனா பிரவாகம் அது வந்து எப்படி அர்ணவத்தை கடல்ல போய் கலக்கறதோ அது மாதிரி பகுதா ஆகமேஹி பின்னா அப்படி சித்தஹேதவ சோ ஒன்ன வந்து உன்ன சித்திக்கணும் உன்ன வந்து அடையணுங்கிறதுக்கு பலவிதமான விஷயங்கள் வந்து ஆப ஆகமங்கள்ல சொன்னப்பட்டாலும் என்ன அப்படின்னா துவையேவ நிபதந்தி எல்லாம் வந்து கடைசி அதாவது ஆகாஷாத் வரிதம் தோயம் யதாசாகரம் கச்சதி சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதிங்கிற மாதிரி இங்க வந்து சித்திகி ஸ்வர்காதி பிராப்தி அதாவது உங்களுக்கு வந்து இதுல பார்த்தேன்னா பூர்வ காண்டத்துல வந்து யோகாதிபிகி ஸ்வர்காதி பல பிராப்திகின்னு சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் மத்திய காண்டத்துல பாத்தீங்கன்னா சைவாகம வைஷ்ணவ ஆகமாதி யுக்த உத்தபிகி தேவதா தேவதாலோக்கியம் சாரூபியம் அடைய அடையுறதும் போட்டிருக்கா உத்தரகாண்டத்துல வந்து வேதாந்தத்தை சொல்லியிருக்கா ஜீவ பரம ஐக்கியம் பரைக்கிய அவகம ரூபம் முக்தி இந்த மாதிரி சர்வேஷாம் அப்ப மார்கானாம் துவமேவ பிராப்தி எந்த ரூட்ல போனாலும் கடைசியில டெஸ்டினேஷன் இஸ் த சேம்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இங்க சோ ஆகமேகி பின்னாகா ஆகமங்களால பின்னாகா அப்படி சித்த ஏத்தவக சோ பலவிதமான டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சித்திகேத்தவக சித்தேகே சித்தி சித்திக்குண்டான காரணங்கள் பந்தா அப்படிப்பட்ட காரணங்களானது பந்தானகா ஏவ நிபதந்தி அந்த காரணத்தோட இருக்கின்ற அந்த வழி பந்தானகையே நிபதந்தி உங்ககிட்டதான் வந்து இழருது எது போல அப்படின்னா ஜான்னவியாக ஓக அர்ணவே இவ எப்படி வந்து கங்க ஜலமானது கங்க ஜலத்தினுடைய ஒரு பிரவாகமானது கடைசியில போய் சேர்றது எதுல அப்படின்னா அர்ணவத்துல அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி எந்த எந்த ஒரு மார்க்கம் எடுத்தாலும் ஞான மார்க்கம் கர்மா பக்தி ஞானம் எதுவா இருந்தாலும் கடைசியில அடைய போறது அந்த டெஸ்டினேஷன் என்னன்னா கர்மாவை பண்ணிண்டே பகவான அடைய முடியாது அப்படிங்கறதுதான் கீத கர்மாவ வந்து கர்மாவை பண்ணாதேன்னு சொல்லல கர்மாவை வந்து நான் பண்றேங்கிற ஒரு பாவத்தோட பண்ணாத ஈஸ்வரார்பித்த புத்தியோட கர்மாவை பண்ணுங்கிறார் கர்மாவை பண்ணாதேன்னு சொல்லல கர்மா வந்து கர்மானால நீ ஞானம் அடைஞ்சிருவேன்னு சொல்லல ஞானாத் மோக்ஷக அந்த ஞானம் போறதுக்கு வந்து எதெல்லாம் வழின்னா இந்த கர்மான் பக்தி அதுதான் குவலையானந்தம்னு ஒரு அலங்கார டெக்ஸ்ட் இருக்கு உங்களுக்கு சித்தூர்ல வரும் அதுல வந்து விஷம அலங்காரம்னு ஒரு அலங்காரம் இருக்கு அதாவது நம்ம நினைக்கிறத விட அனிஷ்ட பிராப்தி நம்ம ஒன்று தினச்சிண்டு போகிறோம் ஆனால் அதுக்கு வர ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டா வருது பட் அவர் கொடுத்துருக்க ஸ்லோகம் வந்து ரொம்ப பிரமாதம் அதுக்கு கோபால கிருஷ்ண தம் பிரச்சுர வாஞ்சையா ஸ்ருதா மாத்திருஸ்தன கஷீரம் அப்படி அலபியம் துவயா கிருதம் சோ வந்து என்ன அப்படின்னா ஒரு சகுன பிரம்ம உபாசகர் அப்படியே கிருஷ்ணரை தினமும் ஸ்துத்தி பாடிட்டு மாலையை தொடுத்து போட்டுண்டு அவர் வந்து உபாசிச்சுட்டு இருக்கார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய பிளான் என்னன்னா எவ்ரி ஜென்மா பிறந்து சகுன பிரம்ம உபாசனா உபாசகனாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அதனால ஹே கோபால ஹே கிருஷ்ண நீ வந்து கோபாலன்னு நினைச்சுன்னுட்டு பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா க்ஷீரம்னா பால் நிறைய பால் கிடைக்கும் உங்ககிட்ட இருந்துன்னு உங்ககிட்ட வந்து நான் உபாசனை பண்ணேன் ஆனா நீ என்ன பண்ணேன்னா எனக்கு அம்மாவனுடைய பாலை கூட குடிக்கூடாம பண்ணிட்டேடா அப்படின்னா ஜன்மாவே எல்லாமே பண்ணிட்டேன் சோ அவர் எதிர்பார்த்தது சகுன பிரம்மம் ஆனா அவருக்கு கிடைச்சது மோட்சம் சோ இந்த மாதிரி நம்ம எந்த பாதையில போனாலும் பௌதா ஆகமயி விண்ணாகா அப்படி சித்தி ஏத்தவாங்க பந்தாரக துவையே வலிப்ப தந்தி அந்த வழி வந்து இது மாதிரி மேசுன்னு சொல்வாழ எப்படி சுத்தினாலும் கடைசியில் அந்த தான் அந்த போற வழி தான் புத்திசாலி கரெக்டான ரூட் எடுப்பான் கொஞ்சம் கஷ்டப்படுறவன் அதுக்கு எல்லாமே யார் காரணம் நம்மளுடைய புத்தி தானே நம்மளுடைய தானே இல்லையா சோ சித்திகேதவக பந்தானக நிபதந்தி வந்து விழருது சாண்ணவியாக ஓக அர்ணவே இவ எப்படி வந்து இதனுடைய கங்கை ஜலனுடைய அந்த பிரவாகமானது அர்ணவத்துல போய் விழுமோ அது போல இந்த மாதிரி இருக்கிற பலவிதமான மார்க்கங்கள் எங்க போய் அடையும்னா உங்ககிட்ட தானே இந்த மாத்து மாத்து மா அலப்பம் துயாகிரதம் அம்மாவின் அம்மாவினுடைய ஸ்தனத்திலே இருந்து பாலை குடிக்கிறது கூட என்ன உணவு பண்ணிட்டே அதுக்கு வந்து இங்க விஷமாலங்காரம் என்னன்னா அவரு மோக்ஷத்தையே கேக்கல அவருக்கு அனிஷ்டம் மோட்சம் ஆனா பகவான் இஷ்டமா குடுத்துட்டார் அதுதான் இங்க வந்து ஆஹ் சித்திஹேத்தவகிறது சித்தேஹே ஹேத்தவகா